பசிலுக்கு பிரதமர் பதவி. அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். பவுனியா நெடுங்கணியில் நேற்றிரவு துப்பாக்கிச்சூடு, யுவதி பலி. ஓட்டோ சாரதிகளுக்கு அமைச்சர் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சியான தகவல். சீமான் ஸ்ரீதரனிடையே முக்கிய சந்திப்பு. குளத்தினை புனரமைக்க இராணுவத்தின் உதவியினை நாடிய விவசாயிகள். ஆசிரியர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. தொடரும் சீரற்ற காலநிலை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கோடபாயவின் அரசை கவிழ்த்த சதிகாரனே பசில், விமல் வீரவன்ச குற்றச்சாட்டு. ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழப்பு. தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவல்லர்ஸ். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்சவுக்கு பிரதமர் பதவி வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பாந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். பசில் ராஜபக்ச இலங்கைக்கு வந்ததன் பின்னர் பிரதமர் பதவி வழங்குவதற்கு தயாரா என ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் அவ்வாறான விடயம் அமைச்சரவையில் பேசப்படவில்லை என தெரிவித்தார். நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. பவுனியா நெடுங்கணி சிவாநகர் பகுதியில் நேற்றிரவு இனந்தெரியாதவர்கள் மேற்கொண்ட துப்பாக்கிச்சூட்டில் யுவதியொருவர் ஸ்தலத்திலேயே பலியாகியுள்ளார். சிவாநகர் பகுதியில் வசிக்கும் துறை ராஜசிங்கம் பிரமிளா என்ற 21 வயது யுவதி தனது வீட்டிற்கு வெளியில் வரும்போது அவர் மீதே இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெடுங்கணி காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். முச்சக்கர வண்டிகளுக்கான எரிபொருள் ஒதுக்கீடு எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் அதிகரிக்கப்படும் என மின்சக்தி மற்றும் வலிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். எமது நாட்டில் மாத்திரமல்லாது வெளிநாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பான பிரச்சனைகள் நிலவுவதால் போதிய எரிபொருள் ஒதுக்கீட்டை வழங்குவதில் சிக்கல் நிலவுவதாக தெரிவித்த அமைச்சர், எதிர்காலத்தில் மேலும் பல பிரச்சனைகளை எதிர்நோக்குவதை தவிர்க்கும் பொருட்டு தற்போதுள்ள எரிபொருள் ஒதுக்கீட்டு முறையை தொடர்ந்தும் ஒரு சில மாதங்களுக்கு முன்னெடுக்க வேண்டிய நிலை காணப்படுவதாக சுட்டிக்காட்டினார். எனினும் தொழில்சார் முச்சக்கர வண்டிகளுக்கு எரிபொருள் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான தகவல்களை அந்தந்த பிரதேச செயலகங்கள் மூலம் கோரியுள்ளதாகவும் தெரிவித்த அவர், காவல் நிலையங்கள் ஊடாக அவற்றை பதிவு செய்து அது தொடர்பான தகவல்களை தேசிய எரிபொருள் அட்டை QR தரவு தொகுதியில் உள்ளீடு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் அவர்களுக்கு மேலதிக எரிபொருள் ஒதுக்கீட்டை வழங்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் மேலும் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையில் முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு நேற்றைய தினம் மாலை சென்னை பலவாக்கத்தில் உள்ள சீமானின் இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது உலக அரங்கின் சமகால அரசியல் நிகழ்வுகள், அதிகூடிய சமூக பொருளாதார அழுத்தங்களுக்கு மத்தியிலும் இலங்கையின் தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகள், வாழ்வுரிமைக்காக போராடும் ஈழத்தமிழர்கள் எதிர்கால நலன் கருதி முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலின் போது நாம் தமிழர் கட்சியின் முதன்மை உறுப்பினரும் மூத்த சட்டத்தரணியுமான திரு சந்திரசேகர், இளம் செயற்பாட்டாளர் திரு மைக்கேல் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியின் செயற்பாட்டாளர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்குட்பட்ட மருதமடுக்குளத்தின் அணைக்கட்டு நீர் அரிப்பெடுத்து பாரியளவில் சேதமடைந்துள்ளது. இனி வரப்போகும் காலம் மழை காலத்தினை கருத்திற்கொண்டு குளக்கட்டினை பாதுகாத்துக் கொள்ளும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். விவசாயிகள் குளக்கட்டினை புனரமைக்க மேற்கொண்ட முயற்சிகளுக்கு மக்களின் முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்காத காரணத்தினால் புதுக்குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள 68வது படைப்பிரிவின் 2வது படையணி அதிகாரியிடம் விவசாயிகள் கமக்கார் அமைப்பின் உதவியினை கோரியுள்ளார்கள். இதற்கமைய நூற்றுக்கணக்கான படையினர் வருகை தந்து குளக்கட்டினை புனரமைக்கும் பணியினை நேற்று முன்னெடுத்திருந்தார்கள். குளத்தின் அணைக்கட்டு பாரியளவில் அரிப்படுத்தியுள்ளதால் அதனை சீர் செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட போது இராணுவத்தினர் மற்றும் கமக்கார அமைப்பினர் நன்னீர் மீன்பிடி சங்கத்தினர் இணைந்து புனரமைத்துள்ளார்கள். 1500 வரையான மண்மூட்டைகள் இதன்போது அணைக்கட்டுக்கு போடப்பட்டு புனரமைக்கப்பட்டுள்ளது. புனரமைப்பு நடவடிக்கைகளுக்கு முழுமையான கனரக இயந்திரங்கள் மற்றும் மனித வலுக்களை பயன்படுத்தி இராணுவத்தினருக்கு கமக்கார அமைப்பினர் நன்றியினை தெரிவித்துள்ளனர். நாட்டுக்கு தேவையான ஆசிரியர்களை உருவாக்கும் வகையில் தேசிய மட்டத்தில் பல்கலைக்கழகம் நிறுவப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார்.
அத்துடன் இவ்விடயம் தொடர்பாக அமைச்சரவை பத்திரத்தை தயாரிக்க ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்லூரிகளை பல்கலைக்கழக மட்டத்துக்கு கொண்டு வருவதற்கான பல கோரிக்கைகள் தம்மிடமிருந்ததாகவும் இது குறித்து பூர்வாங்க கலந்துரையாடல் நிறைவடைந்துள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டதும் பாடங்களின் வகைகளுக்கேற்ப பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார். 3 வருட கல்வி மற்றும் 1 வருட ஆசிரியர் பயிற்சி வழங்கப்பட்டதும் 4 வருடங்களில் தகுதியான ஆசிரியர்கள் வகுப்பறைகளுக்குள் நுழைவார்கள் என்று குறிப்பிட்ட அமைச்சர் இதனை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரட்ட காலநிலையினை தொடர்ந்து நுவரேலியா மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வருகின்றது. மழையுடன் கடும் குளிர் நிலவுவதுடன் அடிக்கடி சில பிரதேசங்களில் பனிமூட்டமும் காணப்படுகின்றன. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் கலவெல பிட்டவெல கினிகத்தேன கடவெல தியகல வட்டவளை ஹட்டன் உள்ளிட்ட பகுதிகளிலும் நுவரேலியா ஹட்டன் பிரதான வீதியில் குடாகம கொட்டகல சென்கிளையார் தலவாக்கலை லிந்துலை ராதல்ல நானோயா உள்ளிட்ட பகுதிகளிலும் அடிக்கடி பனிமூட்டம் காணப்படுகின்றன. எனவே இந்த வீதிகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மிகவும் அவதானமாக தங்களது வாகனங்களின் முகப்பு விளக்குகளை ஒளிரச் செய்தவாறு பயணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். கடந்த சில தினங்களாக நீரேந்தி பிரதேசங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதனால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் உயர்ந்துள்ளன. இதனால் கெனியோர் நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு திறக்கப்பட்டுள்ளது. எனவே நீர்த்தேக்கங்களுக்கு கீழ் தாழ்நில பகுதியில் வாழும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். கடந்து அரசாங்கத்தை கவிழ்க்கும் சதியின் பின்னணியில் விமல் மற்றும் கமன் பிள்ளை இருந்ததாக முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ முன்வைத்த குற்றச்சாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ஸ் பதிலளித்துள்ளார். கோடபாய அரசாங்கத்தை கவிழ்த்த உண்மையான சதிகாரர் வசில் ராஜபக்ச என்று அவர் தெரிவித்தார். விமல் மற்றும் கமன் பிள்ளவை அமைச்சரவையிலிருந்து நீக்கும் வரை தாம் அமைச்சரவையில் இணையப் போவதில்லை என வசில் ராஜபக்ச அப்போது அதிபர் கோடபாயவிடம் உத்தரவிட்டதாக அவர் கூறினார். வசில் ராஜபக்சவை அவரது விருப்பப்படி செல்ல வைத்ததாலேயே இன்று நாடு இந்த நிலைக்கு வந்துள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் உத்தரகாண்ட மாநிலம் கேதார்நாத்திலிருந்து குப்தகாசி நோக்கி பயணித்த தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். கேதார்நாத்தின் ஹாட்ஷெடி என்ற மலைப்பாங்கான பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது ஹெலிகாப்டர் திடீரென தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் ஹெலிகாப்டர் முழுவதும் தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த ஹெலிகாப்டரில் பயணித்து 7 பேரும் தீயில் கருகி உயிரிழந்துள்ளனர். மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த ஹெலிகாப்டர் விபத்து இந்தியாவின் பல பிரதேசங்களிலும் மிகவும் வைரலாக பேசப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.